இந்திய அமைவிடம். இந்தியா உலகளவில் 7வது இடத்தில் பரப்பளவில் உள்ளது. ஆசியாவில் 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் மொத்த பரப்பளவு 32.87.23.3 கிலோமீட்டர், 2.4% பரப்பளவை கொண்டுள்ளது. எல்லை 15,200 கிலோமீட்டர். வங்கதேசம் 4516 கிலோமீட்டர். ஆப்கானிஸ்தான் 10. கடற்கரையின் மொத்த நீளம் 7,516.6 கிலோமீட்டர், அதாவது அந்தமான் லட்சத்தீவை சேர்த்து இந்தியாவை மட்டும் சேர்ந்துள்ள கடற்கரை 6,100 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர்சந்தி பாக் நீர்சந்தி குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை பொது தீர்க்கக்கோடு உள்ளது. இந்திய திட்ட நேரம் உத்தரப்பிரதேச மாவட்டம் மிர்சாப்பூர் என்னும் இடத்திலிருந்து கணக்கிடப்படுகிறது. 1:57.12 முன்னாடியே சூரியன் உதிக்கிறது. இங்கிலாந்தில் உள்ள கிரீனிஷ் தீர்க்க நேரப்படி 5:30 முன்பே இந்தியாவில் சூரியன் உதிக்கிறது. இந்திரா முனையானது தென்கோடி முனையிலும் இந்திரா கோல் வடமுனையிலும் உள்ளது. இமயமலையை இளமடிப்பு மலை எனவும் கூறலாம். இமாலய என்பது சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என்பதை குறிக்கிறது. பாமீர் முடிச்சு என்பது உலகின் கூரை என அழைக்கிறோம். டிரான்ஸ்மலையை மேற்கு மலை, இது திபெத்திய மலை எனவும் அழைக்கலாம். இதில் டெர்சரிக்கல் உருமாறிய பாறை உள்ளது. இமயமலையை 3 பிரிவாக பிரிக்கலாம். பெரிய இமயமலையை இமாத்ரி எனவும் இவற்றின் அகலம் 25 கிலோமீட்டராகவும் உயரம் 6,000 மீட்டராகவும் உள்ளது. சிறிய இமயமலையை இமாச்சல் எனவும் இதன் அகலம் 80 கிலோமீட்டரும் உயரம் 3,500 மீட்டராகவும் உள்ளது. வெளி இமயமலையை சிவாலிக் எனவும் இவற்றின் அகலம் 10 கிலோமீட்டராகவும் உயரம் 1,000 மீட்டராகவும் உள்ளது. இமாத்ரியில் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா, கங்கோத்ரி, சியாச்சின் ஆகியவை உள்ளது. இமாச்சல் சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகாட், டார்ஜிலிங் ஆகிய சுற்றுலாத்தலங்களை கொண்டுள்ளது. சிவாலிக் பகுதியில் கிழக்கு பகுதியை டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியை டூன் எனவும் அழைக்கலாம். இதில் மேற்கு பகுதி குடியிருப்பாகவும் உள்ளது. கிழக்கு இமயமலையை பூர்வாஞ்சல் என அழைக்கிறோம். வடபெரும் சமவெளி 7 மாநிலமும் 700,000 கிலோமீட்டரையும் கொண்டுள்ளது. பாபர் சமவெளி மணல் நுண்துளை 8 கிலோமீட்டரிலிருந்து 15 கிலோமீட்டர் வரை பரப்பளவை கொண்டுள்ளது. தராய் சமவெளி பாபர் சமவெளிக்கு தெற்கு உள்ளது. 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை உள்ளது. பாங்கர் பழைய வண்டல்மண் என அழைக்கலாம். காதரை பெட் எனவும் அழைக்கலாம். பாங்கர் என்பது கருமை வளம் கொண்ட இலைமகுகளை கொண்டுள்ளது. காதர் வளமிக்க சமவெளியாகும். டெல்டா சமவெளியானது 1.9 லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. ராஜஸ்தான் சமவெளி மறைந்த லூனி ஆறு மற்றும் சரஸ்வதி ஆறுகளை